உயர்நீதிமன்றத்தை தாண்டி உச்சநீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை வந்திருப்பதற்கு செந்தில் பாலாஜியின் தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செல்வாக்குள்ள நபர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருப்பதால் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் மீட்க முடியாததாகிவிடும் என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதை அடுத்து அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது நீதிபதியை உடனடியாக நியமிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். ஒரு வாரத்தில் மூன்றாவது நீதிபதி விசாரணையை முடிக்க அமலாக்கத்துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கும் முன்னே உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க செந்தில் பாலாஜி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற முடிவுக்கு காத்திருக்காமல் உச்சநீதிமன்றமே உடனே விசாரிக்க வேண்டும் என்ற தீர்ப்புக்கு செந்தில் பாலாஜி வழக்கில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தை தாண்டி உச்சநீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை வந்திருப்பதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. செல்வாக்கு உள்ள நபர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருப்பதால் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் மீட்க முடியாததாகிவிடும் என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜியின் வழக்கில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தை தாண்டி உச்சநீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை வந்திருப்பதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. செல்வாக்குள்ள நபர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருப்பதால் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் மீட்க முடியாததாகிவிடும் என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதை அடுத்து அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது நீதிபதியை உடனடியாக நியமிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்வதாக உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்தில் மூன்றாவது நீதிபதி விசாரணையை முடிக்க அமலாக்கத்துறையின் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கை ஜூலை 24 ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் வழக்கை 24 ஒத்திவைத்துள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கு ஜூலை 24 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரங்கள் என்ன? செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு, நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு, அவர் ஆட்குணர் வழக்குல காவிரி மருத்துவமனைக்கு மாற்றை எதிர்த்து அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அப்போது அந்த உச்சநீதிமன்ற மேல்முறையீடு வழக்கில் விசாரித்த நீதிபதிகள் அமர்வு சென்னை உயர்நீதிமன்றமே இதை விசாரிக்கட்டும் என்று தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி ஆகியோர் விசாரித்து இந்த தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பில் வந்து ஒரு மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டதுனால மூன்றாவது நீதிபதிக்கு இந்த வழக்கு என்பது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அந்தக்கான முடிவை இன்றோ நாளையோ சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் நிலுவையில் இருந்த அந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் முன்பு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் மூத்த வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி மேலும் வந்து இந்த ரிமாண்ட் செய்யப்பட்ட பின்னர் ஆட்குணர் மனு தாக்கல் செய்தது சட்டப்பூர்வமானது அல்ல எனவும், எனவே இந்த ஆட்குணர் மனு விவகாரத்தில் எழும் சட்ட கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றமே விடை காண வேண்டும் என்ற அந்த வாதத்தை முன்வைத்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செந்தில் பாலாஜி தரப்புல மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல் ஆஜராகி உயர்நீதிமன்றத்தினுடைய மூன்றாவது நீதிபதி முடிவுக்காக வழக்கு அனுப்பப்படும் போது எவ்வாறு உயர்நீதிமன்ற நடவடிக்கையை புறந்தள்ளிவிட்டு உச்சநீதிமன்றம் முடிவெடுக்க முடியும் என்ற கேள்வியை முன்வைத்தார். தொடர்ந்து மற்றொரு வழக்கறிஞரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தி செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகி ஆட்குணர் மனு மீது உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த முறை கூறியுள்ளது. எனவே தற்போதைய நிலையில மூன்றாவது நீதிபதி முடிவு காத்திருப்பதால் என்ன பிரச்சனை என்ற கேள்வி அவரும் முன்வைத்தார். இதையடுத்து இரு நீதிபதிகள் அமர்வு வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வெகு விரைவில் மூன்றாவது நீதிபதிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் வந்து அந்த வழக்கை வந்து விரைந்து மெரிட் அடிப்பு தகுதியின் அடிப்படையில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த வழக்கு விசாரணை 24 ஒத்திவைத்திருக்கிறார்கள். ரமேஷ்குமார், இந்த வழக்குல உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வந்து செந்தில் பாலாஜி வழக்குல வந்து அமலாக்கத்துறைக்கு மீண்டும் ஒரு பின்னடைவா பார்க்கப்படுதா? செந்தில் பாலாஜி வழக்கில் ஏற்கனவே பல பின்னடைவுகளை அமலாக்கத்துறை சந்தித்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த மருத்துவமனை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் காவிரி மருத்துவமனைக்கு மாற்ற உத்தரவிட்டது. மேலும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக அவர்கள் வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவர் இப்போ காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டது. ஆனால் கடுமையான நிபந்தனைகளை வைத்தது, அதனால் அவர்களுக்கு காவலில் எடுத்து விசாரிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலையில உச்சநீதிமன்றமும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்தார்கள். அதாவது அந்த இங்கிருக்கக்கூடிய வழக்கை சுட்டிக்காட்டி அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். ஆனால் அந்த வழக்கிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முடிவுக்காகவே விட்டுவிட்டார்கள். இப்போது ஆக அடுத்தடுத்த வழக்குகளில் அமலாக்கத்துறை மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறது.
மேலும் இந்த வழக்குல வந்து நீதிமன்ற காவல்ல தொடர்ந்து செந்தில் பாலாஜி இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்கு வந்து பின்னடைவாக பார்க்கப்படுகிறது? பொதுவாகவே ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் எந்த இறுதி முடிவு எடுக்கப்படாதனால மூன்றாவது நீதிபதி தான் முடிவெடுக்க வேண்டிய கால நிலைமையில் இருப்பதனால தற்போது செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக இப்போது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு ஜூலை 12 தேதி வரை நீதிமன்ற காவல் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் எந்த முடிவும் எடுக்கப்படாதனால மூன்றாவது நீதிபதி முடிவுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று உச்சநீதிமன்றத்திலும் இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும், தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும், மூன்றாவது நீதிபதி விரைந்து விசாரிக்க முடிவெடுக்க வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே இது முழுக்க முழுக்க மிகப்பெரிய பின்னடைவாக அமலாக்கத்துறைக்கு பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் செந்தில் வாலாஜியில் இந்த வழக்கை பொறுத்தளவு அவருக்கு இந்த ஒரு சில நிவாரணங்கள் பெற்றிருப்பது தெரிய வருகிறது. அதாவது அடுத்தடுத்து வழக்குகள் மூலமாக அவருக்கு நிவாரணம் என்பது கிடைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வழக்குல வந்து மூன்றாவது நீதிபதி முடிவெடுக்கும் வரை வந்து இந்த வழக்கு வந்து நிலுவையில இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது பற்றியும் நீங்க சொல்லலாம் ரமேஷ்குமார். அதாவது இந்த வழக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்ற வழக்கு விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதால் அந்த வழக்கு அந்த அங்கு உச்சநீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்படவில்லை. வழக்கு நிலுவையில் தான் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. எனவே உயர்நீதிமன்றத்தில் மூன்றாவது நீதிபதி வழக்கை இந்த வழக்கை விசாரித்து ஒரு உரிய உத்தரவு பிறப்பித்த பின்பு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அந்த இரு தரப்பிலோ அல்லது செந்தில் பாலாஜி தரப்பிலோ அல்லது அமலாக்கத்துறையிலோ மூன்றாவது நீதிபதியின் தீர்ப்பின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கோடு முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் அந்த வழக்கு அங்கு முடித்து வைக்கப்படாமல் அங்கு உச்சநீதிமன்றத்தில் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூன்றாவது நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு காத்திருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை உச்சநீதிமன்றம் வந்து பிறப்பிக்க இருக்கிறது. அதாவது இரு தரப்பிலும் சரி, அதாவது யாருக்கு சாதகமாகவோ யாருக்கு பாதகமாக வந்தாலும் இருவருமே அந்த அந்த வழக்கின் அடிப்படையில் தான் 24 விசாரணை என்பது நடைபெறும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.